முதல்ல விட்டமின் டி நமக்கு எதுலேருந்து கிடைக்குது? எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று, சன்லைட்லேருந்து கிடைக்கும். ஸோ அதிகமாக நம்ம யாருமே வெளியே வந்து சன்னுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது கிடையாது. ஸோ காலையில் சன்லைட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸ்க்கு போயிடும், சன்செட் ஆனதுக்கப்புறம் வரும். இல்லை நம்ம மார்னிங் டைம் கரெக்டாக வந்து நான் வந்துட்டு வெயில் டைமில் தான் போகிறேன் அப்படின்னா யாருமே சனுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு வந்துட்டு போகிறது கிடையாது. எல்லாமே டோட்டலாக கவர் அப் பண்ணிக்கிறோம். ஸோ மார்னிங் டைம் 6 to 7, 7:30 இந்த டைமில், ஈவினிங் அதே போல் 4 to 6 இந்த டைமில் சன்ஸ்கிரீன் லோஷன்லாம் இல்லாமல் நம்ம சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்மளோட ஸ்கின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் விட்டமின் டியோட சிந்தசிஸ் வந்து நம்ம ஸ்கின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எனக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சியா இருக்கு, உணவுல எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் விட்டமின் டி டெஃபிஷியன்சி. விட்டமின் டினா என்ன, அதாவது கால்சிஃபெரால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதோட டெஃபிஷியன்சி, இதோட குறைபாடுகள்னால என்னென்னலாம் நம்ம உடம்புல ஆகும், இது குறைபாடு இல்லாமல் நம்ம எப்படி வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல விட்டமின் டி நமக்கு எதுலேருந்து கிடைக்குது? எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று, சன்லைட்லேருந்து கிடைக்கும். அதே போல் அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, உணவுகள்லேருந்து கூட வந்துட்டு கிடைக்கும். ஸோ சன்லைட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விட்டமின் டி நம்மளோட நாட்டில் அதிகமாக வந்து இருக்கக்கூடியது வெப்பநிலை தான். இந்த அதிகபட்சமான வெப்பநிலையில் நம்மளோட மக்களுக்கு இதுதான் வந்துட்டு குறைபாடாக இருக்குது, டெஃபிஷியன்சியாக இருக்குது. ஸோ இது என்னென்ன அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ அதிகமாக நம்ம யாருமே வெளியே வந்து சன்னுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது கிடையாது. ஸோ காலையில் சன்லைட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸ்க்கு போயிடும், சன்செட் ஆனதுக்கப்புறம் வரும். இல்லை நம்ம மார்னிங் டைம் கரெக்டாக வந்து நான் வந்துட்டு வெயில் டைமில் தான் போகிறேன் அப்படின்னா யாருமே சனுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு வந்துட்டு போகிறது கிடையாது. எல்லாமே டோட்டலாக கவர் அப் பண்ணிக்கிறோம், சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி தான் போகிறோம். அப்படி இல்லையா, காரில் ஏறி உட்காரும், திரும்ப வந்துட்டு காரில் ரிட்டர்ன் வந்துடுறோம், இந்த மாதிரி தான் இருக்கும். எந்தெந்த மாதிரியான டைமில் வந்து நம்மளுக்கு சன்லேருந்து விட்டமின் டி வந்து கிடைக்கும் அப்படின்னா, காலையில் ஒரு 6:30 to 8:30 வரையும் இருக்கிற ஒரு இளம் வெயிலில் வந்து நமக்கு நல்லா வந்துட்டு விட்டமின் டி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற 11-12 வெயிலே வந்துட்டு பயங்கர உச்சி வெயிலாக இருக்கும். ஸோ நம்ம அந்த டைமில் வந்து நம்ம வந்து அதில் வந்து எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது, அது நல்லதும் கிடையாது நமக்கு. ஸோ மார்னிங் டைம் 6 to 7, 7:30 இந்த டைமில், ஈவினிங் அதே போல் 4 to 6 இந்த டைமில் சன்ஸ்கிரீன் லோஷன்லாம் இல்லாமல் நம்ம சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்மளோட ஸ்கின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் விட்டமின் டியோட சிந்தசிஸ் வந்து நம்ம ஸ்கின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த விட்டமின் டினால் நம்ம உடம்புகளுக்கு என்னென்ன மாதிரியான பயன்கள் வந்துட்டு கிடைக்குதுன்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது போன், நம்ம எலும்புகள் உருவாக்கத்துக்கும் நம்மளோட எலும்புகளோட ஒரு ஹெல்த்துக்கு வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு விட்டமின் டி ரொம்ப தேவைப்படும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் குழந்தைங்க பிறந்த உடனே விட்டமின் D3 ட்ராப்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே கொடுத்துட்றாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, குழந்தைகளை வந்துட்டு வெயிலில் தேய்ச்சி கொஞ்ச நேரம் காலையில் இளவெயில வச்சிடுங்கன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா வயிற்றுக்குள்ளாரே இருந்த குழந்தைங்க வெயில் பார்த்துருக்காது, திரும்ப வெளியே வந்து வெயில் எக்ஸ்போஸ் ஆகணும், எண்ணெய் தேய்ச்சி அது எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த விட்டமின் டி சிந்தசிஸ் ஆகும், அதனால வந்து எலும்பு வளர்ச்சி அதிகமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அதெல்லாம் யாருமே வந்து அதிகமாக வெயிலில் வைக்கிறது இல்லை, என் குழந்தைய வெயில் வைக்கணுமா, என் குழந்தை கருத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனாலேயே குழந்தை பிறந்த உடனே அம்மா கையில் கொண்டு போய் விட்டமின் ட்ராப்ஸ் வந்துட்டு கொடுத்துட்றோம். ஏன்னா விட்டமின் ட்ராப்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு கொடுத்துருவோம். நம்மளோட பிறந்த காலத்துல இருந்தே வந்துட்டு விட்டமின் டியோட பயன்கள் வந்து உடம்புல அதிகமாக இருக்கும். ஏன்னா அது எலும்புகள் வந்து நம்ம உடம்புக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடியது, அந்த எலும்புகள் அவ்வளோ வந்து வலுவாக இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக விட்டமின் டி வந்துட்டு ரொம்ப அவசியமான ஒன்று. அதே போல் கால்சியம், நம்ம உடம்புல கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் வந்து கால்சியம் சத்து குறைபாடு இருக்குன்னா விட்டமின் டி இருந்தால் மட்டும்தான் கால்சியமோட அப்சார்ப்ஷன் வந்து நடக்கும். ஸோ விட்டமின் டியும் இருக்கிறோம், கால்சியமும் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த உடம்புகளுக்கும் இந்த எலும்புகளுக்கும் வந்து சத்து போய் சேரும். அதே போல் இது ஆக்சிடேட்டிவ் ப்ராசஸ் நம்ம உடம்புல நடக்கிறத கம்மி பண்ணி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை அதிகப்படுத்துறதுனால கேன்சரோட பாதிப்புகளோ இல்லை கேன்சர் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இந்த விட்டமின் டி வந்து நம்ம உடம்புல ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம சாதாரணமான இது ஒரு விட்டமின் தானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம், ஆனால் இது ரொம்ப ரொம்ப உடம்புல நமக்கு தேவையானதும் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இது நமக்கு டெஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா என்னென்ன மாதிரியான தொந்தரவுகள் வந்து நமக்கு வரும் அப்படின்னா, எனி டைம் டயர்டாக இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்கிடுவாங்க, ஆனால் எனி டைம் டயர்டாக இருப்பாங்க. அதே போல் கெண்டை பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, மசில் கிராம்ப், காலில் காஃப் மசிலில் தொடையில் இந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு கெண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் இந்த காஃப் மசில் வந்து பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கும்,
ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற கண்டிஷன் ஆகும். ஏன்னா விட்டமின் டி இது வந்து ரொம்ப போனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ கால்சியம் வந்துட்டு ரொம்ப குறையும் போது போன் பார்க்க மட்டும் தான் நல்லாயிருக்குமே தவிர உள்ளார வந்து பற்றாக்குறை ஏற்படுறதுனால அதிகமான வந்து ஃப்ராக்சர்ஸ் வந்து ஏற்படும். கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சியெல்லாம் இருக்கும்போது சடன் லைட்டாக வந்து ஸ்லிப் ஆவாங்க, அதுக்கே வந்துட்டு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து மெயினாக கால்சியம் மட்டுமே நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம், போன்ஸுக்கு கால்சியம் இருந்தால் எனக்கு போதும், எனக்கு போன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கே விட்டமின் டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கும் போது இது கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் கீழே விழுந்த உடனே ஃப்ராக்சர் ஆகிறது வந்து நம்ம வந்து தடுக்கலாம். நம்மளோட போன் ஹெல்த்துமே அதே போல் ஸ்ட்ராங்காக இருக்கும். விட்டமின் டி மென்டல் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த மூட் சேஞ்சஸ் மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இல்லாமல் வந்து நம்ம விட்டமின் டி வந்து நம்மளை வந்து இது பண்ணும். அதே போல் விட்டமின் டி கரெக்டாக இருக்கும் போது இன்சுலின் வந்து பேலன்ஸாக இருக்கும் நம்மளோட உடம்புல. இன்சுலின் இம்பேலன்ஸ்னால டயபெட்டிக் வருதோ, நிறைய பிசிஓஎஸ் வருது, இந்த மாதிரியான டிசீசஸ் வந்து இல்லாமல் தடுக்கலாம். விட்டமின் டி நம்மளோட உடம்புல தேவையான அளவு இருந்தது அப்படின்னா நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்மளுக்கு இன்சுலின் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய டயபெட்டிஸோ இல்லை வந்து பிசிஓஎஸோ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தடுக்கலாம். இந்த விட்டமின் டி வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் போது என்னென்ன மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம உடம்புல வரும்னா இது வந்து கண்டிப்பாக கார்டியாக் டிசீஸ் வந்து கொண்டு போய் விடும். நம்மளோட இதய நோய்கள் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதே போல் நான் சொன்ன மாதிரியே போன் வந்து ஈஸியாக வந்து ஃப்ராக்சர் ஆகிடும், ஸ்ட்ராங்காக இருக்காது, கால்சியம் அப்சார்ப்ஷன் நடக்காதனால உடம்புலேருந்து கால்சியம் லெவல் வந்துட்டு கம்மியாகிட்டே போகும். ஸோ இதனால் ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் கூட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. எனக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சியாக இருக்குது, உணவில் எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஜிடேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூமில் வந்து இருக்குது, நான்வெஜிடேரியன்ஸில் ஃபிஷ் எல்லா வகையான மீன்களில் வந்துட்டு டியூனா மெயினாக டியூனா மீன்களில் வந்துட்டு அதிகமான விட்டமின் டி இருக்குது, சன்ஃப்ளவர் சீட்ஸில் இருக்குது, ஆரஞ்சில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை வந்துட்டு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு விட்டமின் டி வரும். ஆனால் இதெல்லாம் கொஞ்சமாக தான். ஸோ அதிகபட்சமாக நம்ம எதுலேருந்து எடுத்துக்கலாம்னா சன்லைட்ல இருந்து தான். கண்டிப்பாக 4 to 6 ஈவினிங் டைம்லேயோ இல்லைனா மார்னிங் வந்து 6 to 8 இல்லை வந்து 6:30 to 7:30 இந்த மாதிரியான இல வெயிலில் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து வாக்கிங் போகிறதோ இல்லை வந்து சன்ல எக்ஸ்போஸ் ஆகுறது, கொஞ்ச நேரம் மாடிக்கு போய் வந்து நிற்கிறது, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக விட்டமின் டி வந்து நார்மல் ஆகிடும். விட்டமின் டி நார்மல் ஆச்சுன்னா கால்சியம் அப்சார்ப்ஷன் நடக்கும், இதனால வந்துட்டு போன் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அடிக்கடி இது மாதிரி ஃப்ராக்சர்ஸ் ஆகிறது ஆகாது. மசில் கிராம்ஸ், மசில் வீக்னஸாக இருக்கிறது, டயர்டாக இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு மாற்ற வரது நீங்கள் கண் கூட வந்துட்டு பார்க்கலாம். எண்ணெய் தேய்ச்சி கொஞ்ச நேரம் வெயிலில் நின்று குளிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி கொஞ்ச நேரம் வெயிலில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிக்கங்க, அந்த 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 ஆயில் வந்து கரெக்டாக அந்த சன் அப்சர்வ் பண்ணி விட்டமின் டி சிந்தசிஸ் சீக்கிரமாகவே நம்மளுக்கு நடக்கும். ஸோ இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்க வழக்கங்களை வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறையாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.